நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தோட விமர்சனம். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருக்கார். அப்படியே ஸ்டோன் பெஞ்ச் படம் நிறுவனம் சார்பில் தயாரிச்சிருக்காரு. இதில் வந்து ஹீரோவா லாரன்ஸ் நடிச்சிருக்காரு, கூடவே எஸ்ஜே சூர்யாவும் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரும் இன்னொரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் சத்யா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இசை சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காரு. ஒளிப்பதிவு திரு ரொம்ப சிறப்பாக, அவருடைய ஒளிப்பது தான் படமே, அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லாரன்ஸ் வந்து இதில் வந்து ரவுடியா, அதாவது முதல்ல மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடி. அவர் பெரிய எல்லாரையும் மிரட்டின்னு ஊட்டிகிட்டு இருப்பார், பெரிய கிளாட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பார், பெரிய தாதாவாக இருப்பார். அவரை சுற்றி பெரிய கேங் இருக்கும். ஃபேமிலிக்கே அவர் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, அந்தளவுக்கு மொட்டுத்தனமாக பண்ணுவார். ஏடா கூட பேசுவார், யாரையும் வச்சு பார்க்க மாட்டார், பிடிக்கலன்னா அடித்து தூக்கி போட்டுருவார். இது மாதிரி ரவுடி ரொம்ப அவருடைய அந்த நகரம் முழுக்க அந்த ஊர் முழுக்க அவருடைய அட்டகாசம் தாங்க முடியாதாலும் அவரை சில பேர் நிறைய பேர் காலியும் பண்ணியிருப்பார். அதான் அவர் கட்டப்பஞ்சு எல்லா விஷயத்துலையும் அவர் இருக்கிறதால அவரால் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கிறதால போலீஸுக்கு தலைவலியாக இருக்கும். அதனால் அவர் எப்படியோ தூக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க போலீஸ் சைட்லேருந்து, அது ஒரு பிளான் நடக்கும். அது இல்லாமல் எஸ்ஜே சூர்யா அவரால் பர்சனலாக பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு இவரை அடித்து அவங்க ஃபேமிலி காலி பண்ணி இவரையும் அடித்து போட்டு போயிடுவாங்க அந்த கேங்கு. அதனால் அவ இவரை வந்து இந்த கேங்கோடு இவரை காலி பண்ணணுன்றதுனால எஸ்ஜே சூர்யா ஒரு சினிமா எடுக்கிற டைரக்டர் மாதிரி இதை சத்தியனும் கூட கூட்டிகிட்டு வந்து அவர் லாரன்ஸ் சந்திப்பார். உங்களை வச்சு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ண போகிறேன், அந்த படத்தை ஆஸ்கார் வரைக்கும் அனுப்பி விருது வாங்க போகிறேன், அது நீங்கள் தான் சூட்டபிள், நம்ம ஊர் மண்ணுக்கேற்ற கருப்பு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி கருப்பு நீங்கள், அதனால் நீங்கள் நடித்தாதான் அது பெரிய ஹிட்டாகும், மண்ணின் மைந்தராக இருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு அவரை மைக்கி அவரை எடுக்க போகிறன்றாரு. அப்போது அவர் சைட்லேருந்து ஒரு கேமரா எடுத்து கொடுத்து, இது வந்து இங்கிலீஷ்காரர் அன்றைக்கி என்னை பாராட்டி எனக்கு ஒரு பேர் வச்சு கொடுத்த துப்பாக்கின்னு பார்த்தா எடுத்து பார்த்தா கேமரா. அப்புறம் இதில் சூடு இது படமே எடுக்கலாமே, இதை போய் துப்பாக்கின்றீங்களேன்னு அவருக்கு தெரியாது, நான் துப்பாக்கி நினச்சி அதை பிரித்து கூட பார்க்கலன்னுவார். அதை வாங்கி எஸ்ஜே சூர்யாவும் சத்யனும் அவரை வச்சு படம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் ஒருக்கார நடிப்பார். சிட்டியில் அவர் என்னென்ன அமக்கலம் பண்ணுறாரு, யார் யாரை மிரட்டுறாரு ஊட்டுறாரு, எல்லா சம்பவத்தையும் ஷூட் பண்ணுவாங்க. அப்படி ஷூட் பண்ணின்னு வரும்போது ஒரு நாள் திடீர்னு அவர் ஷூட் பண்ண நிறுத்திக்குவார். என்ன எதுக்குன்னு என்ன விஷயம்னு கேட்பார் அவர் லாரன்ஸு. இல்லை உங்களை வெறுமனே சும்மா நீங்கள் அர்த்தல் வேலை, அதாவது ஒரு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை ஷூட் பண்ணி அனுப்பிச்சா எப்படி ஆஸ்காரில் விருது கிடைக்கும், நீங்கள் இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நீங்கள் சேவை செய்யணும், அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், அப்படி பண்ணாதான் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வரும், ஆஸ்கார் விருதும் கிடைக்கும் அப்படின்னுவார். என்ன பண்ண சொல்லுங்கன்னு அவர் சொல்லும் மாதிரி ஒரு காட்டில் ஒருத்தன் ரொம்ப அராஜகம் பண்ணி அந்த காடு யானையெல்லாம் கொல்லுவான், அவனை யாராலையும் அடக்க முடியல, போலீஸாலையும் பிடிக்க முடியல, அந்த வனத்துறை அதிகாரியாலையும் பிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த பழங்குடி அந்த மக்கள் காட்டுவாசிகளையும் போட்டு சித்திரவதை பண்ணுறான், அவனை கொலை பண்ணாதான் அவனை சுட்டு பிடிச்சாதான் அந்த காட்டிலேருந்து சுட்டு பிடிக்கணும், அதை நீ செய், அந்த மக்களை காப்பாற்று, உன் மக்கள் தான் அங்கே வாழறவங்க, நீ அங்கேருந்து இங்கே நகரத்துக்கு வந்தவன் தானே, நீ அவங்கள காப்பாற்று, அவங்கள காப்பாற்றி அந்த அந்த யானையை காப்பாற்று, மக்களை காப்பாற்று, அந்த அந்த ஊரை காட்டி அழிக்க பார்த்தவனையும் நீ அழிக்கணும், பண்ணினாலே உனக்கு நல்ல பெரும் புகழும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டியை அழித்து அங்கே இருக்க கனிம வளத்தெல்லாம் எடுத்து உலக நாட்டுக்கெல்லாம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அரசியல்வாதிங்க, அவங்களையும் கண்டுபிடிச்சி அவங்களையும் இதில் தீர்த்து கட்டினேன்னு வச்சுக்கா, அவங்களையும் கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கா, அரெஸ்ட் பண்ண வச்சுன்னா உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், பெரிய அங்கீகாரம் மக்கள் மத்தியில் பெரிய பேரும் புகழும் எடுப்பேன். இதுதான் இப்படி ஒரு வீரனோட கதை தான் நான் எடுத்திருக்கேன், இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட கதை தான், ஒரு துணிச்சலான ஒரு கதாநாயகனோட கதை தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சேன்னா ஆஸ்கார் உங்களுக்கு கண்டிப்பாக விருது தருவாங்கன்னு சொல்லுவார். அதை கேட்டவொடனே அவர் உண்மையிலேயே ஒரு மாதிரி மனம் மயங்கிடுவார், சரின்னுவார். அவங்க ஊருக்கு காட்டுக்கே போயிடுவார், காட்டுக்கு அங்கே இருக்கிற ஜனங்கள் இடத்துக்கே இவரை எஸ்ஜே சூர்யா கூட்டிகிட்டு போவார். போனவொடனே அங்கே என்ன பிரச்சனைன்னு விசாரிப்பார். உண்மையிலே இப்போ எஸ்ஜே சூர்யா சொன்னது தான் அங்கே நடக்கும். அந்த காட்டில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு எல்லாரையும் அமக்கலம் பண்ணி கிடப்பான், அவனுக்கு ஒரு கேங் இருக்கும், காட்டுவாசி மாதிரியே இருப்பான், ஆனால் அவன் யானையெல்லாம் கொள்ளுவான், அந்த மக்களெல்லாம் அழிப்பான், கொள்ளை அடிப்பான், ஊர் உள்ள வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் தான்ன்றதை காமிப்பாங்க. அவனை எப்படி இவரை அடித்து தும்சம் பண்ணி அவனை காலி பண்ணுறாரு, அதே மாதிரி இந்த கனிம வளத்தெல்லாம் அங்கே திருடுறதுக்காக, அதாவது அரசியல் ரீதியாக கலெக்டர் ஆகட்டும், அந்த முதலமைச்சர் ஆகட்டும், அந்த அரசு அதிகாரிகள் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து டெல்லி வரைக்கும் அதுக்கு லிங்க் இருக்கும். இந்த காட்டு அழிச்சு இங்கே இருக்கிற கனிம வளத்தெல்லாம் திருடுறதுக்கு உலக நாட்டுக்கு விற்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதனால் அவங்க யார் யாருன்னு அடையாளம் கண்டு அடையாளம் பிடிக்கணும்னு எச்சு சொல்லியிருப்பார்ல,
அவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அடித்து பிடிப்பார், பிடிச்சி அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைப்பார். அவங்க சிஎம்இ இங்கே வர சொல்லிடுவாங்க, அவங்க எல்லாரும் இங்கே வருவாங்க, வந்தவனி அவங்கள வச்சுக்கிட்டு இவர் பேசுவார், இது சிஎம் வந்துட்டாங்கன்னா இந்தாங்க இந்த எதிரியை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவங்க உடனே உங்களுக்கு எல்லாம் விடுதலையும் தரோம், இந்த இடமே உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அரசு அதிகாரிகள் வந்தவங்க போலீஸ் கிலீஸ் எல்லாம் அவனை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அவனை பாதியிலே சுட்டு போட்டு போயிடுவாங்க, அதாவது சுட்டுனா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, கையை காலை சுட்டு அவனை கொலைவரும் குற்றமா போட்டு போயிடுவாங்க. அவன் திரும்பி வந்து இவங்க போட்டு பண்ணி அவன் சவுண்டு கேட்கும், என்ன அதான் முடிஞ்சு போச்சுன்னு ஹாப்பியாக அவங்க இருந்தாக்கா கடைசியில் அவனை இங்கே இங்கேயே சுட்டு போட்டு போயிருப்பாங்க. அவனை போய் பார்த்தா அவன் விஷயத்தெல்லாம் சொல்லுவான், இல்லை என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க, ஜெயிலில் வச்சு பேசினாங்க, அரசியல்வாதிகள் எல்லாரும் பேசினாங்க, அதிகாரிகள்லாம் வந்து பேசினாங்க, இந்த காடை வந்து சுரண்டணுமா, அந்த காடை கனிம வளத்தை எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு வித்துட்டாங்களாம், அதனால் டெல்லியில் இருக்கிற மந்திரிகள்லேருந்து இங்கே இருக்கிற சிஎம்லேருந்து எல்லாருமே லிங்க்கு, இது கோடிக்கணக்கில் விற்றுருக்காங்க, அதனால் நம்ம உங்களை எல்லாருமே இங்கே கொண்டுட்டு இந்த கனிம வளத்தை அவங்களுக்கு விற்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, அதுக்காக தான் என்னையும் அப்புறப்படுத்துக்கு உன்னை வச்சு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல சொல்ல ஆறு டென்ஷன் ஆகிடுவார். அவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாதுன்னு இவர் எஸ்ஜே சூர்யாவும் கோவப்படுவார். அதை அவங்களெல்லாம் தீர்த்து கட்டி அவங்களெல்லாம் காலி பண்ணு, இந்த மக்களை காப்பாற்றி எதுக்காக வந்து அதை செய் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் லாரன்ஸ் என்ன பண்ணார், உண்மையிலேயே அந்த மக்களுக்கான என்ன மூச்சு எடுத்தார், அந்த அரசியல்வாதிகளை எதிர்த்தாரா, அதிகாரிகளை எதிர்த்தாரா, டெல்லி வரைக்கும் தமிழ்நாடு சிஎம்லேருந்து டெல்லி வரைக்கும் அங்கே நடந்த பிரச்சனைகளை அந்த அதிகாரிகளை உங்களோட இவர் மோதனாரா, அவங்கள தடுத்து நிறுத்தினாரா, அந்த காட்டில் இருக்கிற அந்த யானைகளை காப்பாற்றினாரா, அந்த மக்களை காப்பாற்றினாரா, அவருடைய மோதல் என்ன முடிவு கிடைச்சிது, இந்த பட இந்த இதுக்கு என்ன தான் கிளைமாக்ஸ், இதுதான் செகண்ட் ஹாஃப்ல சொல்கிறாங்க. லாரன்ஸ் அந்த ரவுடியாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஓப்பனிங் சீன்லாம் ஒரு காமெடி தன்மை கலந்த ஒரு ரவுடி மாதிரியே பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃப்ல அவர் காட்டுக்கு வந்து மக்களுக்காக உண்மையிலேயே மாறி அவங்களுக்காக பாடுபடுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையில் நமக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்குது, ஒரு கமர்ஷியலான படத்துக்கான அடையாளமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு மக்களுக்காக ஒருத்தன் பாடுபடுறான் அப்படின்னு ஒரு ஹீரோன்னா அது மேலே நமக்கு ஒரு இமேஜ் வரும், அது லாரன்ஸ் மேலே வருது. அதே மாதிரி இவரை பழி வாங்க வந்த எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த மக்களுக்காக லாரன்ஸை முழுமையாக அதில் அர்ப்பணிக்க வச்சு அந்த மக்களை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறது எல்லாமே காட்சிகள்லாம் மாறும்போது உண்மையிலே எஸ்ஜே சூர்யா மேலேயும் ஒரு அந்த பழி உணர்ச்சி போய் அவர் நல்லவராக மாறுறது அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிக்குது அந்த காட்சிகள்லாம். உண்மையிலேயே இந்த மக்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் இப்போ நம்ம ஷூட் பண்ணுற இந்த சினிமா இந்த கேமரா வந்து உலகம் முழுக்க ஆன கொண்டு போனாலே போதும், அந்த மக்களோட நிலைமை தெரிஞ்சிடும், இந்த அதிகாரிகளோட முகமுடியெல்லாம் கிழியும், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ இறங்கு அப்படின்னு சொல்லி லாரன்ஸுக்கு தைரியம் கொடுப்பார் விஜய் சூர்யா. அதுக்கப்புறம் அவர் இறங்கினாரா, அந்த அரசியல்வாதிகளோடு மோதனாரா, அந்த மக்களை காப்பாற்றினாரா, இதுதான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ். அதை வந்து லாரன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, விஜய் சூர்யா சிறப்பாக பண்ணியிருக்காரு, இளவரசும் அழகாக பண்ணியிருக்காரு, எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதி ரொம்ப அருமையாக இருக்குது, ரீரிகார்டிங் ரொம்ப சூப்பர், எல்லாமே நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நிமிஷான்றவங்க தான் ஒய்ஃப் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க கமர்ஷியல் படமாக ஜிகர்தண்டாவை உருவாக்கியிருக்கார் கார்த்திக் சுப்பராக. இது உண்மையிலேயே அனைவரையும் கவரக்கூடிய எல்லா கமர்ஷியலும் வச்சு தான் அது எடுத்திருக்காரு. லாரன்ஸ் ஆடியன்ஸு எஸ்ஜே சூர்யாவுக்கு அவுக்கான ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்றனால அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை எடுத்திருக்காரு. மக்களுடைய திருப்பு என்னன்றது நம்ம இது ரிலீஸுக்கு பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்துடைய மனசோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.